ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நியூ எராங்கிளோட சீக்ரெட் 7 பேஸஸ் வந்து பார்க்க போகிறோம். சீக்ரெட்டாக இருக்கு மக்களே, இது வரைக்கும் யாருமே வந்து இந்த பேஸஸ்லாம் பார்த்ததில்லை. அந்த மாதிரி இருக்க சீக்ரெட் டாப் 7 பேஸஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பேஸஸ் இருக்குது, அதுவும் எங்கெங்கே இருக்குது, இந்த இடத்துலாம் இந்த மாதிரி பேஸஸ் இருக்கா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் மக்களே. வாங்கலாம் பேசலாமா, அப்படியே சும்மா வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஃபஸ்ட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டால்பர் மலைப்பகுதி கீழே இருக்க ஒரு இடத்துல இந்த ஃபஸ்ட் பேஸ் வந்து இருக்கு மக்களே. அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக உள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ், உள்ளே போகலாம். உள்ளே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீசெண்டான லூட்ஸ் வந்து இந்த இடத்துல கிடைக்கும். எப்பயுமே ஒருத்தருக்கான லூட்ஸ் கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட செகண்ட் ட்ராப் லொக்கேஷன். இதுவும் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டால்பர் மலைக்கில், அதுக்கு பக்கத்து வீட்டில் தான் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது வெளியே. இந்த வீட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்க சீக்ரெட் பிளேஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி லூட்ஸ் தான் வச்சிருப்பாங்க. அண்ட் தென் இந்த வீட்டில் மட்டும் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இந்த வீட்டில் வந்து டூ வேஸாக வந்து உள்ளே போகலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு என்ட்ரன்ஸ், அந்த தென் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த வழியாகவும் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போகலாம் மக்களே. பாருங்கள் அதே மாதிரியே உள்ளே வந்தாச்சு, இதோ பாருங்கள் அதே மாதிரி வெளியும் போயாச்சு. இப்போ லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குவாரியில் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே டீசெண்டான லொக்கேஷன் மக்களே. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் வந்து யாருமே அவ்வளோ வரமாட்டாங்க. அந்த கான்கர் புஷ்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி இடத்துல ஊச்சி, அதுவும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஜோன் வந்து இதே இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிளேஸில் வந்து நீங்கள் வந்து உட்காந்துருந்தீங்கன்னா, கேம்ப் பண்ணி உட்காந்துருந்தீங்கன்னா உங்களை வந்து யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதோ பாருங்கள் சொன்ன மாதிரி தான் டீசெண்டான லூட்ஸ் வந்து இதில் இருக்கும். இதுலையும் டீசெண்டான லூட்ஸ் இருக்கும். அந்த இன்னொரு பிரச்சனை என்னன்னா பாட்ஸால் உள்ளே வர முடியாது மக்களே பேஸ்மெண்ட்டுக்குள்ளே, அதுதான் ஒரு ப்ராப்ளம். ஃபோர்த் ட்ராப் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா இது வந்து மிலிட்ரி பேஸ் பிரிட்ஜ் பக்கத்தில் இருக்குது மக்களே. இந்த வீடு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், நீங்கள் வந்து காம்படேட்டிவ் ஆடும்போது ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்கர் புஷ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து பூச்சிங்கன்னா உங்கள் டியோஸ் ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா சோலோவில் நீங்கள் வந்து கான்கர் புஷ் பண்ணிங்கன்னா இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டான லூட்டுக்கும் நல்லாயிருக்கும். அந்த பார்த்தீங்கன்னா டீசெண்டான ஹோல் பொசிஷனுக்கும் சி ஜோன் பொசிஷனுக்கும் நல்லாயிருக்கும் மக்களே. நம்மளோட ஃபிஃப்த் ட்ராப் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கமிஸ்கிலே இருக்குது மக்களே. கமிஸ்கிலே பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ரெண்டு வீடு இருக்குது. அந்த ரெண்டு வீடு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் தான், எப்படி சொல்கிறது, கொஞ்சம் க்ளோஸ்லேயே தான் இருக்கும். ஒன்று வந்து ஹையர் கிரவுண்டில் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா லோயர் கிரவுண்டில் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா கான்கர்புஸ்க்கு வந்து இது வந்து டீசெண்டான இடமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கான்கர் வந்து புஷ் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக கமிஸ்கி தான் போயிடுவாங்க, கமிஸ்கியில் போய் உட்காந்து தான் கான்கர் புஷ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஏற்ற இடமாக தான் மக்கள் இருக்கும் கேம்ப் பண்ணுறதுக்கு. நம்மளோட சிக்ஸ்த்து ட்ராப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இதுவும் கமிஸ்கியில் தான் இருக்குது. அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைட் ஆஃப் தி கமிஸ்கியில் வந்து இருக்க மக்களே. இந்த வீடு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்குவாட் ஹவுஸ் பக்கத்தில் இருக்க மக்களே. ஸ்குவாட் ஹவுஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரூம்குள்ள தான் இந்த இது இருக்குது, ட்ராப் லொக்கேஷன் இருக்குது. இந்த ரூமை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் டீசெண்டான லூட்ஸ் கொண்ட டீசெண்டான ஒரு வீடுனா இதுவும் ஒரு கணக்கில் வரும் மக்களே. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ட்ராப் லொக்கேஷன் வந்து எங்கே இருக்கு பார்த்தேன், இது வந்து கரெக்டாக ரோயிங்ஸில் இருக்க மக்களே. ரோயிங்ஸோட வீட்டெலாம் பார்த்தீங்கன்னா மாற்றி அமைச்சிருக்காங்க. இந்த வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சீக்ரெட் பேஸ் வந்து இருக்குது. இதுவும் எப்படி சொல்கிறது, இதில் வந்து லூட் அடிக்க முடியலனாலும் சரி பரவாயில்ல, பட் லாஸ்ட் ஜோன்லாம் இது வந்து ஜோன் வந்து மாட்டிக்கிச்சுன்னீங்களேன் வேற மாதிரி ஒரு கேம்ப் பண்ணிட்டு உள்ளே வர 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 வச்சு 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 தூக்கலாம் மக்களே. அதை மாதிரியான ஒரு பிளேஸ் இந்த இடத்துல இருக்குது இப்போ. அந்த இந்த பிளேஸஸ் தான் மக்களே இறங்களோட டாப் 7 சீக்ரெட் பிளேசஸ். இந்த பிளேசஸ்லாம் கண்டிப்பாக யாருக்குமே தெரிஞ்சதா இப்போ வரைக்கும், கண்டிப்பாக உங்கள் டீம் கூட விளாடும் போது ஒரு நல்ல ஒரு பிளேஸாக இருக்கும் இதெல்லாம் கேம்ப் பண்ணுறதுக்கு, ஆர்எல்ஸ் வந்து பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து கண்டிப்பாக எல்லாம் யூஸ் பண்ணுங்கள் மக்களே. அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. அந்த ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து நான் இந்த வீடியோக்கு வந்து யாருக்கு சொல்லுவேன்னா, இது வந்து எக்ஸ் ஆஃப் மேஜிக் பாய் தான் மக்களே நான் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லுவேன். இவர் தான் வந்து சொன்னார் இந்த மாதிரி ஒரு பிளேசஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இதாகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து அவருக்கு தான் நான் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கேன் நினைக்கிற மக்களே, பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. டாட்டா பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.